நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சக்கர வியூகம், அடுத்தடுத்த விக்கெட் அவுட், எடப்பாடி காட்டிய அதிரடி, அரசியல் களத்தில் யாரும் வகுக்காத புது மாதிரியான வியூகம். அப்படி என்னப்பா எடப்பாடி பழனிசாமி வகுத்துட்டாருன்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற சவால்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எடப்பாடி பழனிசாமியுடைய சக்கர வியூகமும் அந்த சக்கர வியூகத்தினால் விழுந்து போன விக்கெட்டுகள் எவை எவை என்பதை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதோட திமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சூழ்ச்சி நிகழ்த்துவது போல அவர் அறிகின்றார். சோ இந்த திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தையும் நாம முறியடிக்க வேண்டும் என்று அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறார். சோ முதல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற சவால் என்னன்னு பாத்திரலாமா? இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோர் வாக்கு வங்கிய அப்படியே காப்பாற்றி விட வேண்டும். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக வந்திருக்குது, அந்த அதிமுக வெற்றி பெற்று காட்ட வேண்டும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு வந்து 8 தேர்தலை சந்தித்தாரு. எந்த தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறல. சோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா மாதிரியான ஆளுமை கிடையாது, மக்கள் ஈர்ப்பும் கிடையாது, தேர்தல் வியூகம் வகுக்கின்ற அளவுக்கு திறமையோ எதுவும் கிடையாது. இவரு புண்ணாக்கு வண்டியில போய் வேலை செய்யத்தான் லாகி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்கள்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதனால அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டும். அதோட போச்சுன்னா கூட இருக்கிறவங்களையும் வந்து ஜெயலலிதா கிட்ட எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி வேலை வாங்கி ஆக வேண்டும். அதோட அதிமுக வாக்குகள் எங்குமே சிதறாம பாத்துக்கணும். அதனையும் தாண்டி அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைத்தாக வேண்டும். மெகா கூட்டணி அமைய வேண்டும் என்றால் முதல்ல அதிமுக வந்து பலமா தான் இருக்கணும். எடப்பாடியை தாண்டி யாரும் அதிமுக இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். சோ இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பெரிய வியூகங்கள் வகுத்திருக்கின்றார். முதலாவதாக அதிமுகவை யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. ஏன்னா பல பேர் உரிமை கொண்டாடினார்கள் என்றால் இல்ல அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக இயல்பா அதிமுக தொண்டன் வந்து குழம்பி விடுவான். ஏன்னா ஒரு பக்கம் பன்னீர்செல்வம் நான் தான் அதிமுக என்று சொல்லிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் கே சி பழனிசாமி அவர்கள் நான் தான் அதிமுக சொல்லிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், இன்னொரு பக்கம் வந்து சசிகலா அவர்கள் நான் தான் அதிமுக என்று சொல்லிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், இப்படி மூன்று பேரும் மூன்று பக்கம் நின்றுகிட்டு நாங்க தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லை என்று சொன்னாங்கன்னா அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் குழப்பம் அடைவான். இந்த மூணு பேரும் நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, ஒருவேளை எலெக்ஷன் நெருங்குற தருணத்துல பாஜக நிர்பந்தத்தினால அவங்க மூணு பேரும் அதிமுகக்குள்ள வருவாங்களா? அப்ப நாம யாருடைய பேச்சை கேட்டு செயல்படுறது? எடப்பாடி பக்கமே நிக்கிறதா இல்ல இந்த மூணு பேர் பக்கமா நிக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதனால யாரெல்லாம் அதிமுக என்று சொல்றாங்களோ அவங்களெல்லாம் அதிமுக விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், அதிமுக என்று சொல்லவே கூடாது. அதற்கான முழு வீச்சுல எடப்பாடி பழனிசாமி இறங்கி இருக்கின்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும் கே சி பழனிசாமி, இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, உங்க எல்லாருக்கும் தெரியும். இவரை 2018 கட்சி விட்டு நீக்கி போட்டாங்க. அதுக்கு காரணம் காவிரி மேலாண்மை வாரியம் மட்டும் நீங்க ஏற்படுத்தி தரலன்னு வச்சுங்களேன், பாஜகவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா நாங்க ஆதரிப்போம் என்று பாராளுமன்றத்திலே கே சி பழனிசாமி அவர்கள் பேசி போட்டார். அதிமுக தான் இருந்தாரு, ஆனா இப்படி கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு கூட்டணி கட்சியினுடைய தலைமையில் இருக்கின்ற மோடி அவர்களே மிரட்டினா அதிமுக சும்மா இருக்குமா? அதிமுக சும்மா இருந்தாலும் பாஜக சும்மா விடுமா? அதனால எடப்பாடி பழனிசாமியும் பழனிசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கே சி பழனிசாமி அவர்களை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. உடனடியாக அவரு நேரா நீதிமன்றம் தான் போனாரு, நான் தாங்க அதிமுக அப்படின்னு சொன்னாரு. நான் அதிமுக உரிமை கொண்டாடுறதுக்கான காரணம் இதாங்க. அதே மாதிரி அதிமுகவில் என்னைக்குமே ரெட்ட தலைமை கிடையாது, ஒற்றை தலைமை தாங்க. பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அபகரித்துக் கொண்டார்கள். அதோட அதிமுக விதியிலேயே கிடையாது இரட்டை தலைமை, மக்களால் அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், இவங்கெல்லாம் பொதுக்குழுக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் அங்கீகாரம் பண்ணக்கூடாது, இவங்களை கட்சி விட்டு நீக்கணும், சோ மீண்டும் தொண்டர்கள் மூலமாக தேர்தல் நடத்தணும், இரட்டை தலைமை என்பது அதிமுக கிடையாது என்று வழக்கு தொடுத்துட்டார். சோ கட்சி விட்டு நீக்கினதுக்கு கோர்ட் வரைக்கும் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்சிக்குள்ளேயே சேர்க்காம இருந்தாங்க. அதோட கே சி பழனிசாமி சும்மா இல்லை, தான் அதிமுக என்று சொல்லி போட்டாரு. இரண்டாவது, அதிமுகவில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வேலையில இவர் இறங்கிட்டாரு. அங்கங்கே அதிமுக பெயரை வச்சு கொடியை வச்சு சின்னத்தை வச்சு கூட்டம் போட ஆரம்பிச்சுட்டாரு. இதை எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாம அதிமுகவுடைய இணையதளத்தையும் கே சி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அதிமுக அதிகாரப்பூர்வமாக இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில தான் இருக்குது. அதிமுக செய்திகள் இணையதளத்துல வரும், அதிமுக கட்சி எடுக்கின்ற முடிவுகளா இருந்தாலும் சரி அறிவிப்புகளா இருந்தாலும் சரி இணையதளத்துல வரும். சோ அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ அதிமுக இணையதளத்தை பார்ப்பாங்க, இல்ல மற்ற கட்சிக்காரங்களும் அந்த அதிமுக இணையதளத்தை பார்ப்பாங்க. இப்படி இருக்கும்போது கே சி பழனிசாமியும் அதே இணையதளத்தை வச்சுக்கிட்டு அவரும் வெளியில போய் நானும் அதிமுக சொல்லிவிட்டு அவரு ஒரு அறிவிப்பு வெளியிடுவது,
இப்படி அதிமுக உள்ள இல்லாத கேசி பழனிசாமி அதிமுக இணையதளத்தை பயன்படுத்தி பெரிய குழப்பமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க அதிமுக அடையாளங்களை இவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இது பயன்படுத்த கூடாது என்று தடை விதிக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாரு. பன்னீர்செல்வத்துக்கு இன்றைக்கு அதிமுக அடையாளங்களை பயன்படுத்த கூடாது என்று தடை விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய அடையாளங்களை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி கேஸ் போட்டாங்க. அதனால சசிகலா அவர்களும் அதிமுக அடையாளத்தை பயன்படுத்த கூடாது என்று ஒரு தடை இருக்கிறதுன்னு வச்சுங்க. இப்ப கே சி பழனிசாமிக்கும் அதிமுக அடையாளங்களை பயன்படுத்த கூடாது என்று தடை விதிச்சிட்டாங்க. ஆனா இவரு ரகசியமாக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டு இருந்தாரு. அப்படி இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டு இருந்தத போய் இந்திய தேசிய இணையதள பரிவர்த்தனை என்ற ஆணையத்திடத்துல எடப்பாடி பழனிசாமி புகார் அளித்தார். உடனடியாக இந்திய தேசிய இணைய பரிவர்த்தனை ஆணையமானது கே சி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. நீங்க அதிமுக இருக்கீங்களா? இல்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது அதிமுக இணையதளத்தை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்க அதிகாரப்பூர்வமான ஆளா, தலைமையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு விசாரணை செய்து அதிமுக இணையதளத்தை பயன்படுத்தி அவதூறு பரப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு அதிமுக இணையதளத்தை இனி பயன்படுத்தக்கூடாது தடை விதித்ததும் இல்லாம கே சி பழனிசாமி அவர்களுக்கு 50,000 ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் எந்த அரசு கட்சி தலைவரும் செய்யாத ஒரு சூப்பரான மேட்டரை செஞ்சிருக்கின்றார். ஏன் தெரியுமா? அதிமுகவில் பல தலைமை மாற்றங்கள் வந்திருக்குது. அப்படி தலைமை மாற்றம் வருகின்ற போதெல்லாம் நான் தான் அதிமுக, நீ தான் அதிமுக என்று போட்டி போட்டாலும் அந்த தலைவர்கள் கண்டுகாம விட்டாங்க. ஏன் கண்டுகாம விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஆளுமை மிக்கவர்கள், கரிஷ்மேட்டிக் லீடர். அவங்க முன்னாடி நான் தான் அதிமுக என்று அதிமுக அடையாளங்களை பயன்படுத்தவங்கலாம் காணாம போயிட்டாங்க. கடைசியில ஜெயலலிதாவையோ எம்ஜிஆரையோ தலைவரை ஏத்துக்கிட்டு கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன் மாதிரிதான் இப்பதான் அதிமுகவில அடையாளப்பட்டு வர்றாரு. கட்சி அவர் கைக்கு வந்தாலும் இன்னும் பெரிய வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் காலத்துல பதிவு செய்யல. ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்து விட்டார் என்றால் மத்தவங்களும் அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் தன்னுடைய அதிமுக அடையாளத்தை தானா இழந்துருவாங்க. ஆனால் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்றால் இவங்க எல்லாம் அதிமுக என்ற உரிமை கொண்டாடக்கூடாது. நம்ம பெரிய ஆளுமை இல்லை என்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், நம்ம கிட்ட பெரிய கரிஷ்மேட்டிக் இல்லை என்பதும் தெரியும். அதனால முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலானது நெருங்கி வருகிறது. திமுக நமக்கு எதிராக ஏதோ சதிவலை பின்னுவது போல தெரிகிறது அப்படின்னு நினைச்சு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்திருக்கின்றார். அது என்ன இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பூத்து கமிட்டி அமைக்கணும், அதே மாதிரி பூத்து பொறுப்பாளர்களை அமைக்கணும். அதோட போச்சுன்னா ஒவ்வொரு பூத்து பொறுப்பாளர்களும் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விதமாக பூத்து கமிட்டி அமைக்கணும். ஒன்னு 20 பேர் கொண்ட ஆண்கள் பூத்து கமிட்டி, இன்னும் 20 பேர் கொண்ட பெண்கள் பூத்து கமிட்டி, அதுவும் இல்லாம 25 பேர் கொண்ட இளைஞர் படை, அவங்களும் பொறுப்பாளர்கள் தான். அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் சேர்த்து 25 பேர் கொண்ட இளைஞர் படையை வந்து நியமிக்கணும். இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு எக்ஸல் ஷீட்டு போடணும். முழுவதும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விவரங்கள் அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, செல்போன் நம்பரு, அதோட வேற என்னெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதையும் சேர்த்து இணைத்து விட வேண்டும். இதையெல்லாம் சேர்த்த பிறகு அதெல்லாம் ஒரு பென் டிரைவில போட்டு எடப்பாடி கிட்ட கொடுத்துடணும். இந்த தகவல் அத்தனையும் மாவட்ட பொறுப்பாளர்கள் செக் பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த பூத்து கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பகுதியில அதிமுக பெரிய ஆளா இருக்கிறேன், என் குடும்பத்திலேயே இருக்கவங்க அத்தனை பேரையும் பூத்து கமிட்டியில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் தான் இருக்கணும், வேற ஆள் இருக்கவே கூடாது. அதனால ஏன்னா கட்சிக்குள்ள எல்லாருக்கும் பொறுப்பு கொடுக்கணும். பொறுப்பு கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்வதற்கான விருப்பம் இருக்கும். நமக்குன்னு ஒரு பொறுப்பு கூடாது, நம்ம தட்டி கை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை பார்ப்போம். அதனால ஒரு குடும்பத்துக்கே பொறுப்பு போயிடக்கூடாது என்பதற்காக தான் பூத்து கமிட்டி அமைக்கிற விஷயத்துல கூட ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டுக்கின்றார். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழகம் முழுவதும் 65,000 பூத்துக்கள் இருக்குது. அந்த பூத்துல 1,500 பேர் இருப்பாங்க, 1,000 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி பொறுப்பாளர்களே கிட்டத்தட்ட ஒரு 75 பேரை போடுகின்ற பொழுது 500 பேரை மேனேஜ் பண்ண மாட்டாங்களா? அதுவும் இல்லாம வார்டு செயலாளர் இருப்பாங்க, கிளை செயலாளர் இருப்பாங்க, அதோட மாவட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க, இப்படி ஊராட்சி செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க. ஸோ பல்வேறுபட்ட பொறுப்புகள் இன்னும் கட்சிக்குள் இருக்கு. பூத்து கமிட்டியில 75 பேர் வந்துடுறாங்கன்னா பொறுப்பாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதனால ஒரு பூத்துல இருக்கின்ற 500 பேரை கையாள்வது ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால ஒரு மாஸ் கிரௌடு அங்கே இறங்கி வேலை பார்க்கின்ற போது திமுகவை வலிமையாக எதிர்கொள்ளலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கின்ற இன்னொரு சவால் பொறுத்த வரைக்கும் அவர் தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணுங்க. அதே மாதிரி வந்து கூடவே இருந்து குழிப்பறிக்கின்ற துரோகிகளும் துரத்தி அடிக்கணுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி மாஸ் கிரௌடை வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களாக போட்டு
பரந்தப்பட்ட இடத்துல வேலை பார்த்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதற்காக தான் இப்படி ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்காரு. நீங்க போடுற பொறுப்பாளர்கள் அந்த தரவுகள் என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கும் பொழுது எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்க கொடுக்கின்ற தரவின் அடிப்படையில் அவங்களுக்கு போன் பண்ணி நீ என்னவா பண்ணிட்டு இருக்க, என்ன பொறுப்புல இருக்குன்னு நான் கேட்பேன். நீங்க சொன்ன பொறுப்புல, நீங்க போட்ட பொறுப்புல அவர் இறங்கி வேலை பார்க்கலன்னா நீங்க அவுட்டு அப்படின்னு மாவட்ட பொறுப்பாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி மிரட்டி இருக்கின்றார். இப்படி மிரட்டல்னு வச்சுங்களேன், திமுக எதிர்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். இன்னும் அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமையல, அதனாலதான். ரெண்டாவது, திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய சதிவலை விரிப்பது போல எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அது என்ன சதிவலை அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தாங்க. நம்ம தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டு இடத்துல ஒரே ஆள் வந்து தன்னுடைய வாக்கை பதிவு செய்து வைத்திருப்பது, இல்ல நிரந்தரமான முகவரின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஆள் இல்லாம போறது, இப்படி இரட்டை பதிவுகள், அட்ரஸ்ல ஆள் இல்லாம போறது, அது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது, இந்த மூன்று விஷயங்களும் கையில் எடுத்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு 500,000 பேரை தேர்தல் ஆணையமானது நீக்கிருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சத்தை தருகிறது. எடப்பாடி பழனிசாமி நேர்மையாக அரசியல் களத்தை வீழ்த்த முடியாது என்பதுக்காக இப்படி சூழ்ச்சி பண்றாங்களோ, அதிமுகவுடைய வாக்கு வங்கி எங்க இருக்குதோ, அதிமுகவுக்கு யாரு பாரம்பரியமா ஓட்டு போடுவாங்களோ அவங்களையெல்லாம் அதிரடியாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறாங்களோ என்ற ஒரு அச்சமானது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல பாரம்பரியமாக அதிமுகவுக்கு யாரெல்லாம் ஓட்டளிப்பாங்களோ அவங்கெல்லாம் திட்டமிட்டே நீக்கினாங்க, இல்ல திட்டமிட்டே நேரம் கடத்தினாங்க, திட்டமிட்டே ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு அவங்க பெயரை மாத்தினாங்க. அதனால அதிமுகவுடைய வெற்றியை தடுத்தது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய வாக்கு எண்ணிக்கையை குறைச்சாங்க. எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் சரி, கொங்கு மண்டலம் என்பது அதிமுக கோட்டை. ஜெயலலிதா அவர்கள் முதன் முதலாக சேவல் சின்னத்துல கொங்கு மண்டலத்துல போட்டியிடுகின்ற போது 5 தொகுதி வெற்றி பெற்றார்கள் ரெட்டலை இல்லாமே. சோ அந்த அளவுக்கு கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய விசுவாசிகள் நிறைந்த இடம். அப்படி இருக்கும்போது ஈரோடு கிழக்குல 66,000 வாக்கு வித்தியாசம் தோத்தாங்க. அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கிளப்பியது. அதுக்கப்புறம் தான் என்னடா தேர்தல் கமிஷன் வந்து ஒரே நேரத்தில் 500,000 பேர் அணிக்கிருக்காங்களா, அது யாருன்னு பாரு. உண்மையாகவே இரட்டை பதிவா, உண்மையாகவே வீட்டுல ஆள் இல்லையா, உண்மையாகவே இறந்து விட்டார்களா, உண்மையாகவே முகவரி மாத்தி விட்டார்களா, எல்லாவற்றையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு ஸ்ட்ரிக்டா கட்டளையிட்டிருக்கின்ற. நீங்க மெத்தனமா இருந்தீங்கன்னா நான் அரசியல் களத்தை விட்டு ஓட மாட்டேன், நீங்க தான் ஓடி பிடிங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கின்றார். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் பெரிய கூட்டணி இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருப்பதுனால மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்கிறாங்க. முதல் 1,000 ரூபாய் கொடுக்கின்ற வரைக்கும் பெண்கள் எல்லாம் நம்ம மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை கொண்டாடினாங்க. அடுத்தடுத்து 1,000 ரூபாய் வருகின்ற போது அந்த 1,000 ரூபாய் அவங்களுக்கு பெருசா தெரியல. அதை விட ஏறி இருக்கின்ற விலையேற்றமானது மக்களுக்கு பெரிய தலையில அழுத்துற மாதிரி இருக்குது. சோ விலையோ உயர்ந்து போச்சு, கையிலயோ காசு கிடையாது, வாங்கியும் சாப்பிட்டாகணும், கொடுக்கிற 1,000 ரூபாய் பத்தல, அதுலயும் இல்லாம சாராய கடை திறந்து வச்சிருக்காங்க. சோ அன்றாடம் நிகழ்கின்ற அவலங்கள் எல்லாம் மக்களை ஆட்டி படைக்கிறது. இந்த 1,000 ரூபாய் எதுக்கு புறமானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பல பேருக்கு 1,000 ரூபாய் கிடைக்கல. மொத்தத்துல தேர்தல் வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றவில்லை, 1,000 ரூபாயும் எடுபடல, திமுக அதிருப்தி இருக்கிறது. சோ இதையெல்லாம் திமுக சமாளிக்க வேண்டும் என்றால் அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குதோ என்னவோ என்று சந்தேகப்பட்டுதான் எல்லாம் ஆய்வு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சொல்லிவிட்டாரு, இந்த பாருங்க திமுகவுடைய வாக்குச்சாவடி முகவர் எல்லாம் நீங்க அமைச்சாச்சு, 65,000 பேருக்கு மேல போட்டாச்சு, ஆனா நீங்க மாலையில ஒரு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரம் உங்க ஊர்ல இருக்கின்ற வாக்காளர்களை சந்தித்து திமுக பற்றி எடுத்து சொல்லுங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகியை சந்தித்து ஆலோசனை நடத்தினது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பயத்தை தான் ஏற்படுத்திச்சு. முதலமைச்சர் இருக்கின்ற ஸ்டாலினே கீழே இறங்கி வாக்கு முகவர்கிட்ட பேசுகின்ற போது நாம ஏன் வாக்கு முகவர்கிட்ட போன் பண்ணியாவது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான், நீங்க வாக்குச்சாவடி முகவரை போட்டுருங்க, அவங்களுடைய தரவுகளை என்கிட்ட கொடுத்துருங்க, எப்ப வேணாலும் நான் போன் பண்ணி கேட்பேன், அது பொய்யா உண்மையா நான் தெரிஞ்சுக்குவேன், வேலை பாக்குறாங்க இல்லையா என்பதை நான் புரிஞ்சுக்குவேன், புரியுதா. அவங்க வேலை பார்க்கலாம் வச்சுக்க நீங்க ஒழிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுப்பாளர்களை மிரட்டி இருக்கின்றார். சோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுமையாக எடப்பாடி பழனிசாமி தயாராகிருக்கின்றார். கூட்டணியை நம்பாம வந்தா லாபம், வரலனாலும் திமுக எதிர்கொள்வதற்கு இந்த மெகா சக்கர வியூகத்தை வகுத்திருக்கிறாருங்க. இது சொல்லும் போது இலகுவானதாக இருக்கும், ஆனா செய்து முடிக்கின்ற போது மலையானதாக இருக்குங்க. அந்த செய்த சக்கர வியூகமானது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரியான கரிஷ்மேட்டிக் லீடராக வளம் வருவார். அதற்கு பிறகு நான் தான் அதிமுக யார் சொன்னாலும் எடுபடாதுங்க, அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையாக தான் இருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த விடியப்பட்ட கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.